நம்ம எல்லாத்துக்கும் மைக் செட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தெரிஞ்சிருக்கும். நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கணும்னா மைக் செட்டை நிறையா பேர் விரும்பி பார்ப்போம். அப்படி மைக் செட்டில் ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து மைக் செட்டில் வந்து ஹீரோவும் நடிப்பார். அவர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர், ஒரு சினி ஃபீல்டு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவரோ மைக் செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஐஜே, வெல்கம் டு. ஸ்ரீராமுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, சினிமாவில் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஆசை இருக்குது. அவர் சின்ன வயசுலேயே வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து சும்மா சும்மா பர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி காமிக்கும் போது நிறையா பேர் வந்து கைத்தட்டவும் செஞ்சாங்க. அது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம். அந்த குடும்பத்துக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட மறுபடியும் சும்மா சும்மா ஜாலிக்காக பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு நிறையா பேர் வந்து நீ நல்லா பண்ணடா அப்படின்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு விஷயம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அவருக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நாளில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, சைல்டு ஃபண்டுக்கெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து மணி கலெக்ட் பண்ணி சைல்டு ஃபண்டுக்காக உதவி செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு செலிப்ரேட் பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிறதுக்காக கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் போயிருக்காரு. அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 200 கேர்ள்ஸ் ஆட்ட தான் அங்கே இருந்திருக்காங்க. பாய்ஸ் யாருமே இல்லை, அவரும் வந்து அவங்க மாமா மட்டும்தான் அங்கே வந்து பாயாக இருந்திருக்காங்க. அவங்க மாமா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டே ஸ்ரீராம் நீ போய் மேடையில் டான்ஸ் ஆட அப்படின்னு சொல்லிட்டாரு. மாமா பேச்சை தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் மேடையில் டான்ஸ் ஆட போகிறாரு. நம்மளுக்கே வந்து ஒரு 200 கேர்ள்ஸ் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறத வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஷை அப்படின்னு கூட நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸ்ரீராம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் போய் டான்ஸ் ஆடியிருக்காரு. எல்லோரும் அந்த அவர் டான்ஸ் ஆடி ஆரம்பிக்கிற வரையில் முடிக்கிற வரையில் எல்லாம் கண்ணத்தில் கையை வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அவர் டான்ஸ் ஆடி முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து எந்திரிச்சுன்னு கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 200 பேர் கைத்தட்டினது நாளைக்கு வந்து 200,000 பேர் ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுங்காட்டி தான் வந்து நான் சினி ஃபீல்டில் ஏதாவது சாதிச்சாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் வந்து நடித்தா வந்து எல்லோரும் வந்து கைத்தட்டி ரசிக்கணும், எனக்கு வந்து ஃபேன்ஸ் உருவாகணும் அப்படின்னு ஒரு பேராசை வந்து அவருக்கு அப்போவே அந்த மனசில் வந்து அவருக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்படி அவர் லைஃப் போயிட்டுருக்க 10th படிக்கிறாரு. 10th பப்ளிக்கில் வந்து 286 மார்க், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 286 மார்க்கு தான் வாங்குறாரு. ஒரு 286 மார்க் பப்ளிக் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பூரா வந்து ஒரு வாரம் உட்காந்து அவரை வந்து பேசுகிறாரு, நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கில்லை. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருனா, நீ எல்லாம் படிக்கவே லாய்க்கில்லை, போய் எரும மாடு போய் மெய் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தில் அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற மாட்டு பண்ணையில் கொண்டு போய் விட்டுறாரு. நீ இங்கே தான் சாணி அளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 மாதமாக ஸ்ரீராம் வந்து அந்த மாட்டு பண்ணையிலே இருந்து சாணி அளவும் செய்கிறாரு. என்னதான் ஸ்ரீராமோட அப்பா அப்படி பண்ணாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்ரீராமை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவன் 10th படித்ததுக்கப்புறம் 11th 12th படித்தாகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஸ்ரீராம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து 11th 12th படிக்க வைக்கிறாரு. 11th 12th மேலே படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் வந்து 12th படிக்க படிக்க வந்து அவருக்கு ஒரு கேர்ள் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. அது வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அதுதான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். அவர் கேளுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுறதுனால அவரை வந்து லவ் பண்ணவும் செய்கிறாரு. அந்த கேள் வந்து அதே ஸ்கூலில் வந்து 10th படிச்சுட்ருக்குறாங்க. 12th பப்ளிக்கும் முடியுது, மார்க் ரிசல்ட்டும் வருது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டு மேக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிறாரு. அதை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ரிசல்ட் ஷீட்டை போய் காட்டும்போது அவங்க அப்பா வந்து நீ எல்லாம் உட்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி தெளிச்சு விட்டுறாரு அப்படின்னு அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 1 June மறுபடியும் வந்து அந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுதி வந்து பாஸும் ஆக செஞ்சிடறாரு. பாஸ் ஆனதுக்கப்புறம் காலேஜ் 1st போய் ஜாயின் ஆக, 1st போய் ஜாயின் ஆகும்போது அப்போ வந்து அங்கே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது. 1st வந்து நாம் வந்து இந்த காலேஜில் வந்து இருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டணும், எல்லோரும் நம்மளை கைத்தட்டி சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு காலேஜ் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் அவரே போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் வந்து எந்த சின்ன கைத்தட்டவும் செய்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ரீராமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. நாம் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் இது கைத்தட்டி கைத்தட்டல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஸ்ரீராமுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஒருத்தன் இந்த காலேஜில் படிக்கிறா அப்படின்னு 1st ஃபோர்த் இயர் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த காலேஜ் வந்து படிப்புக்கு மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கும்
மற்றும் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குற காலேஜாக இருக்கிறதுனால ஸ்ரீராம் வந்து நிறையா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு மேலே வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குறாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. நானே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் ஏற்படுத்திக்கிட்டேன், நம்மளால் படிக்கத்தான் முடியல ஆனால் வந்து கல்ச்சுரலில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த காலேஜில் இப்படியே ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னு போயிட்டு பிஸியாக இருந்த ஆள் வந்து ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் பிஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. அந்த காலேஜில் ஒன்லி அகாடமி, நோ ஸ்போர்ட்ஸ் நோ கல்ச்சுரல் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி அவர் மேலே போடுறாங்க. படிக்க மட்டும்தான் செய்யணும், வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த காலேஜில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவர் என்ன தான் வந்து வேறு காலேஜில் சேர்ந்தாலும் அங்கேயே வந்து அவ்வளோக்கா படிக்கலை. ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கே வந்து ஸ்டோரி எழுதுறாருன்னா பார்த்துக்குங்களேன். இந்த காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து தோன்றுறது, அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறைய பேர்த்துக்கு தோணும். ஆனால் வந்து ஸ்ரீராமுக்கு அந்த கொஸ்டினே வரல அப்படின்னு அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே படிப்பு ஸ்டடீஸ் எல்லாம் போனும்போது 12th லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து அப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு அவருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை கேட்டு அந்த மனுஷன் வந்து 6 மாதமாக ஒரே ரூமில் உட்காந்து தேவதாஸ் மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு அவரே காமெடியாகவும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படியே ஒரு 6 மாதமாக அதவே நினச்சிட்டு இருக்கிறாரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் யோசித்து 2 மாதமாக வெறித்தனமாக படிக்கிறாரு. யார் படிக்காத அளவுக்கு அந்த மாதிரி படித்து ஒரு கம்பெனியில் வெப்சைட் டெவலப்பராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஒரே இடத்துல வந்து உட்காந்து பார்க்குற வேலை வந்து அவருக்கு பிடிக்கல, அதுங்காட்டி அந்த வேலையை பார்த்துட்டு 2 மாதத்தில் அந்த வேலையும் ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கசின் வந்து ஒருத்தர் வந்து ரோபோட்டிக்ஸ் பண்ணுறாரு, அதனால வந்து அவருக்கு ரோபோட்டிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் கசின்கிட்ட போயிட்டு ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கிறாரு. நிறையா ஈவெண்ட் வந்து அவர் கசினோடையே போய் அட்டன் பண்ணுறாரு. அதே மாதிரி சைனாவில் வந்து போயிட்டு ரோபோட்டிக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சைனாவில் போயிட்டு ரோபோட்டிக்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ளைட்டில் இந்தியா திரும்பியிருக்கிறாரு. 2018 அப்போ வந்து எருமச்சாணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வர காலம், அப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் டெவலப் ஆகிட்டு வர காலத்தில் வந்து மைக் செட் ஸ்ரீராம் வந்து சரி இதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி நம்ம மைக் செட் அப்படிங்கிற ஒரு இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு, யூடியூப்பும் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலில் என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம வந்து எருமச்சாணி அந்த மாதிரி யூடியூப் சேனல் மாதிரியே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸே நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நிறையா பேரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்குறாரு. மைக் செட் ஸ்ரீராம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து டே என்னோடய படத்தில் வந்து நடிங்கடா என்னோடய ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. எல்லோரும் வந்து எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் அதை பார்த்தா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மைக் செட் ஸ்ரீராம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சண்டேவாவது உங்களுக்கு லீவ் இருக்கும்ல அப்போவாவது ஒரு மணி நேரமாவது என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேரிடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சண்டே வரும்போது சாட்டர்டேலேருந்து ஃபுல்லாக தூங்காமல் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் தனி மனிதனாக உட்காந்து அவரே வந்து செய்கிறாரு. எல்லா ஷூட்டிங்க்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே அவரே செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவரை ஃப்ரெண்டை போய் கூப்பிடும்போது எல்லோரும் வந்து இல்லைடா நாங்கள் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் மைக் செட் ஸ்ரீராம் வந்து மறுபடியும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவர் ஃப்ரெண்டும் சரி நாங்கள் கன்ஃபார்மாக வரோம், சாட்டர்டே சண்டே மட்டும் உனக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சாட்டர்டே நைட் பண்ணுறோம் சண்டே ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் வந்து சொல்லிட்டாங்க. மைக் செட் ஸ்ரீராம் வந்து சரிடா அந்த வீக்கு ஃபுல் வீக் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் தோணுது இந்த டேரக்டிங் எடிட்டிங்கெல்லாம் யார் பண்ணுறது, மியூசிக்கெல்லாம் யார் பண்ணுறது, நம்மளுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நாமளே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து வெறித்தனமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கே அவரே மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. இந்த யூடியூப் சேனல் வந்து 1 வருஷத்தில் ஹிட் ஆகலினாலும் பரவாயில்ல, அதை நம்ம வந்து 2 வருஷமாக கன்வெர்ட் பண்ணுவோம், நம்மளோட ஹிட் ஆகிற வரலும் நம்மளோட லைஃபே இதுதான் யூடியூப் சேனல் தான், ஹிட் ஆகிற வரையிலும் இதுலேயே நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவரே செஞ்சு நடிக்க மட்டும் அவரை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவரும் நடித்து டேரக்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி எல்லாமே அவரே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த மூவிஸில் வர ஷார்ட்ஸ் மியூசிக்கெல்லாம் எடுத்து வந்து அவரோட யூடியூப் சேனலில் போடுறாரு. உடனே வந்து திடீர்னு அவருக்கு வந்து காப்பி ரைட் ஒழுகுது, இந்த மாதிரி மியூசிக்கை
ஈஸியாலாம் போடக்கூடாது அப்படின்னு அவருக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் வந்து ஒரு சோகத்தில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அவரே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு, வெறித்தனமாக அதான் மியூசிக்கும் கற்றுக்கிறாரு. மியூசிக்கை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோடு பண்ணுறாரு. மியூசிக்கெல்லாம் அவரே எடிட் பண்ணதுக்கப்புறம் ரீ அப்லோடு பண்ணி கடைசியில் இந்த மனுஷன் வந்து கடைசியில் 3 மில்லியன் மேலே ஃபாலோவர்ஸ் வாங்கி இப்போ வந்து சவுண்டு அப்படிங்கிற ஒரு மறுபடியும் இன்னொரு யூடியூப் சேனல்லையும் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட் மேன் இன் தி யூடியூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த மேன் வந்து வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் மைக் சத்யராம் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரிப்ஷனே வந்து அவ்வளோக்கா ஏறலை. அதுங்காட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனை வாங்கி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூஞ்சில் அடித்த மாதிரி ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லாமல் வந்து என்னை கேட்காம வந்து என்னோடய ஃபோனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறையே, எனக்கு பிடிச்சிருந்தா நானே சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்ல அப்படின்னு வந்து மைக் ஸ்ரீராம் வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து 3 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சு யூடியூப்பில் வந்து நம்பர் 1 சேனலாக வந்து மாற்றியிருக்காரு மைக் சத்யராம். கடின உழைப்பு ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு வெற்றி அப்படிங்கிற ஃபார்முலா வந்து மைக் சத்யராமோட வாழ்க்கையில் ஜெயி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ யூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.